தமிழகத்தின் வளமான நெற்களஞ்சியமான இந்த காவேரி படுகை பகுதிகளை சுடுகாடாக ஆக்கக்கூடிய முயற்சியாக இது தமிழக மக்களால் கருதப்படுகிறது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல ஒரு பக்கம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்றால் இன்னொரு பக்கம் விவசாய விளைநிலங்களில் கெயில் குழாய்களை பதிக்கக்கூடிய பணி காவல்துறையினுடைய பாதுகாப்போடு நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். தமிழக அரசு விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு தவறிவிட்டது. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைக்கூலிகளாக மாறி மத்திய மோடி அரசும் தமிழகத்தின் எடப்பாடி பழனிசாமி அரசும் தமிழக மக்களுடைய வளங்களை பாழாக்கி வருவதை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி மயிலாடுதுறையில் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய மாநாட்டிலே மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் பெருந்திரளாக பங்கு பெறும். தமிழகத்திலே சில வாரங்களாக தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ நிறுவனம் செய்து வரக்கூடிய கைதுகள், அது பரப்பி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மக்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. வெறுமனே சில மின்னணு சாதனங்களை கைப்பற்றிவிட்டு மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு சில முஸ்லீம் இளைஞர்கள் திட்டமிட்டார்கள் என்று அவதூறுகளை என்ஐஏ நிறுவனம் பரப்பி வருகிறது. என்ஐஏ நிறுவனம் தமிழகத்திலே தொடுத்த வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியவில்லை. தேசிய அளவிலும் கூட தேசிய புலனாய்வு முகமை என்ற என்ஐஏயால் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் போதிய ஆதாரங்கள் இல்லை அல்லது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காஷ்மீரைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கமரன் யூசுப் அவர்களும் இவ்வாறு என்ஐஏயால் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். மத்திய மோடி அரசு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் அட்டை ஒரே தேர்தல் என்ற பாணியில் இந்தியா முழுவதற்கும் ஒரே காவல்துறை தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம்தான் என்ஐஏ தொடர்பாக சமீபத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். இது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நீண்ட நெடிய காலமாக மயிலாடுதுறை பகுதியில் வாழக்கூடிய மக்கள், பாரம்பரியம் மிகுந்த நகரமாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறையை தலைமையகமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும் தென்காசியை தலைமையகமாக கொண்டு மற்றொரு மாவட்டமும் செங்கல்பட்டை தலைமையகமாக கொண்டு இன்னொரு மாவட்டமும் உருவாக்கப்பட்ட சூழலிலே மயிலாடுதுறையை தலைமையகமாக கொண்டு புதிய ஒரு மாவட்டம் உருவாக்கப்படாதது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை இந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசு மயிலாடுதுறை சுற்றுவட்டார மக்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைவில் நாகை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை தலைமையகமாக கொண்டு புதியதோர் மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மத்தியில் மோடி ஆட்சி மிக தெளிவாக இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் ஒரே மொழியை திணிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது. வழக்கொழிந்த சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக
பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுத்து வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய பாடநூலிலே தமிழை விட தொன்மையான மொழி, அதுவும் பல்லாயிரம் ஆண்டுக்கான தொன்மையான மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது, ஆதாரமற்றது. சமீபத்தில் கீழடியில் கிடைத்த அகழ்வாராய்வுக்கு புறம்பான ஒரு முடிவாக இருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசு இது குறித்து வருத்தம் தெரிவித்து அந்த பாடநூல்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். தமிழகத்தினுடைய நலன்களை பாதுகாப்பதில் ஒரு வலிமையான அரசு தமிழகத்தில் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் பாலாற்றில் ஆந்திர அரசு அணையினுடைய உயரத்தை உயர்த்தக்கூடிய நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதை தடுப்பதற்கு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். கடந்த நாடாளுமன்றத்தில், அதாவது சென்ற முறை மோடி அவர்கள் பிரதமராக இருந்தபோது, நாடாளுமன்றத்தில் முத்தலாக் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதிமுக அதை கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இப்போது மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு தோற்றுப்போன முத்தலாக் சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். காரணம், தலாக் என்பது, மனமுறிவு என்பது ஒரு உரிமையியல் பிரச்சினை, ஒரு சிவில் பிரச்சினை. அந்த உரிமையியல் பிரச்சினைக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்ற குற்றவியல் சட்டமாக அதை மாற்றுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் உச்சநீதிமன்றம் முத்தலாக் முறையிலே விவாகரத்து செய்வது செல்லுபடியாகாது என்று சொன்ன பிறகு அதற்கு ஒரு புதிய சட்டமே தேவையில்லை. ஆனால் சிறுபான்மை முஸ்லீம்களை கொச்சைப்படுத்த வேண்டும், துன்புறுத்த வேண்டும், சிறுபான்மை ஆண்களை முத்தலாக் என்ற பெயரிலே சிறையில் அடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தை அதிமுகவினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் ஆதரித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.